Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Nifty moment. Friends, channel description la telegram link kuduthirukken adha regular ah market updates post pannuven idha therinjikka neenga nama telegram group la join pannikonga adhe maadhiri nama channel la neenga support pandra maari irundhinga join button press panni membership la join pannikonga friends okay friends ipo monday kaana movement eppadi irukku nu paakkathukku munadi nifty neethu enna movement nadandirukku nu paathiralam actually paathina thursday oda close paathina 20133 la nifty close aachu opening e paathina 20194 high paathina 20291 low paathina 20183 கடைசியா நிஃப்டி நேத்து முடிஞ்சது பாத்தீங்கன்னா அதாவது 20267 ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 134 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து நேத்து முடிஞ்சிருக்கு फ्रेंड्स புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்து வந்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸ் பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்துல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா புரியும் फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா நான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்திருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது நான் நேத்து மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் 1 என்ன கொடுத்திருந்தேன்னு பாத்தீங்கன்னா 20200 கொடுத்திருந்தேன் இத பிரேக் பண்ணுச்சுனா 52 வீக் பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் 20200 சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அதுதான் இன்கேஸ் அதை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு 52 வீக் ஐயா ஏடியர் 52 வீக் ஐயா பிரேக் ஆனால் நம்மளுக்கு 20216 லெவல் வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் 20216 லெவல் வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் பட் என்ன ஆச்சு மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 20194 அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துலையே ஸ்டேபிளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 52 வீக் ஐயான 20221ன்றது ஏடியர் 52 வீக் ஐய பிரேக் ஆனால் தான் கொஞ்சம் சடசடன் மேலே ஏறி கிட்டத்தட்ட 20291 வரைக்கும் போயிட்டு கடைசியாக நம்ம என்ன ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் கொடுத்தோமோ அது பக்கத்தில் தான் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 20260 பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆச்சு அதாவது 20267 மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 52 வீக் ஆகி பிரேக் ஆகி க்ளோசிங்கும் அதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு ஸோ வரும் நாட்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மண்டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோசிங் நல்ல ஒரு புல்லிஷ்னஸோடு க்ளோஸ் ஆயிருந்தாலும் குளோபலாகவும் பார்த்திங்கன்னா நேற்று எல்லா குளோபல் மார்க்கெட்டும் ஒரு க்ரீனிஷாக தான் முடிஞ்சிருக்கு பச்சை பசைர்னு தான் முடிஞ்சிருக்கு ஸோ நிஃப்டியோட அடுத்த இலக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா அதாவது 20400 லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் என்னங்க 52 வீக் ஐயே தாண்டி போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி ரெசிஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அது ஒரு சின்ன கால்குலேஷன் தான் ஸோ இன்கேஸ் மேலே ஏறினாலும் நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்டாவில் இறங்கி கூட திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டும் சொல்கிறேன் ஏன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து மண்டே வந்து ஒரு கேப் அப் மூமெண்ட் ஆனாலும் நம்ம ரெசிஸ்டன்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம் பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மண்டே வந்து 20400 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 20320 வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று 20291 வரைக்கும் போயிட்டு திருப்பி முடியும் போது நம்ம ஏழியராக கொடுத்துருந்த செகண்ட் ரெசிஸ்டன்டான 20260 அந்த லெவலில் முடிஞ்சிருக்கு 267 முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்தபடியாக நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது 20320 இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 20400 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மண்டே நம்ம டேட்டு பார்த்திங்கன்னா 4/12/23 ஸோ மண்டேக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 20320 ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 20400+ வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாளைக்குன்றது மண்டே வந்து நிஃப்டி வந்து ஒரு 20400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பொறுத்த வரைக்கும் மண்டே வந்து ஒரு கேப் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கான 90% அப்படி தான் தெரியுது கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இன்கேஸ் கேப் ஆனாலும் சம்டைம்ஸ்
ஏன்னா இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி 20,267 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் இந்த இடம் பிரேக் ஆகணும், ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்தது வந்து ஒரு 60 பாயிண்ட் மேலே இருக்குது. இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி திருப்பி கீழே இறங்கும்போது இந்த ரெசிஸ்டண்டில் திருப்பி ஒன்றுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடம் பார்த்துக்கோங்க. இந்த 20,320 க்ரூஷியல் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலும் 320 மேலே கேப் அப் ஆனாலும் கொஞ்சம் அவசரம் பண்ணாதீங்க. ஏன்னா போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் இருக்கும். ஸோ அப்படி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது இந்த 320 லெவல்லேருந்து திருப்பி ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்னா மண்டேக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம் எண்ட், அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 20,180 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட லோவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் நேத்தோட லோ பார்த்திங்கன்னா 20,183. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நிஃப்டி நேற்று ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போச்சு. ஸோ அதனால் 20,180 வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் ரொம்ப ரேர் கேசஸில், இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கும். அது 20,130 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம சொன்ன சப்போர்ட் ஒன்றிலிருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது நிஃப்டிக்கான சப்போர்ட் மண்டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 20,180 ஆகுது. இன்னைக்கு ஃப்ரைடே க்ளோசிங் எவ்வளோ பார்த்திங்கன்னா 20,267. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும் பட்சத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு பார்த்திங்கன்னா 20,130 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மண்டே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 20,320 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 20,180 க்ரூஷியலாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த 320 லெவல் வந்து ரொம்ப வாட்சபிள் ஏரியா. இன்கேஸ் 320 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு 20,400 வரைக்கும் போகும். இன்கேஸ் 320 பிரேக் ஆகலை, ஏன்னா ஃப்ரைடே க்ளோசிங் ஃப்ரைடே குளோபலாக வந்து நல்ல ஒரு புல்லிஷோட க்ளோஸ் ஆகிருந்தாலும் மண்டே மார்க்கெட் பார்க்கணும், மார்னிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த மார்க்கெட்லாம் பார்த்து தான் நம்ம, ஸோ அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம சொல்கிறது. ஸோ அதனால் இந்த 320 க்ரூஷியலாக இருக்கும். இன்கேஸ் இது ஸ்டேபிளாக இல்லைன்னா மார்க்கெட் இந்த 20,180-200 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இந்த சப்போர்ட் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி மண்டே நீங்கள் பையோ செல்லோ புட் ஆப்ஷனோ பை ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா மண்டே ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.